உங்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காயல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொத்து பரோட்டா. இது நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது, நைட்டு உள்ள பரோட்டா வந்து நமக்கு பாக்கி ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த கொத்து பரோட்டா ஈஸியாக பண்ணிடலாம். அல்லது டின்னருக்கு கூட நம்ம பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இதுவே நமக்கு போதும். இதில் வந்து சிக்கன் இருந்தால் சிக்கனில் சிக்கன் கொத்து பரோட்டா, மட்டன் இருந்தால் எது, பீஃப் இருந்தால் எது வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம முட்டை இருந்தால் கூட நம்ம வந்து இதில் முட்டை வச்சு நம்ம பண்ணலாம். வாங்க நம்ம பார்ப்போம். வலது பக்கம் இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெல் பட்டன் வருது, அதையும் கிளிக் பண்ணிட்டால் நான் என்ன வீடியோஸ் போடுறேனோ அது வந்துடும். முதல்ல நம்ம ஒரு பேனை எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், உங்களுக்கு எந்த ஆயில் இஷ்டமோ அது இதை நம்ம சேர்த்துக்கலாம். அல்லது கீ தான் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், கீ போடணும்னா நீங்கள் கீ கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அதில் வந்து நச்சீரகம் சேர்க்குறோம். இந்த கொத்து பரோட்டாவோட ஹைலைட்டே நான் வந்து நச்சீரகம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. நம்ம இதை நச்சீரகம் நம்ம வந்து இது சேர்க்கும்போது இந்த நச்சீரகம் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம இதை 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக கூடுதலாக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த டிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி நச்சீரகம் வந்து கொஞ்சம் கூடுதல் போடும்போது இதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வந்து என் மச்சியோட டிஷ் இது, அவங்க நல்ல ஃபேவரட்டாக பண்ணுவாங்க. அப்புறமா நான் ஒரு 2 பல்லாரி இதோட போட்டு அதுவும் நல்லா நான் வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். பல்லாரி நல்ல பொடிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் குழந்தைகளுக்கு வந்து காரம் இருக்குன்னா அதனுடைய பச்சை மிளகாய் தோல் எடுத்து அதில் உள்ள விதைகளை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்புறமா உப்பு போடணும், அப்புறம் தக்காளி இதையெல்லாம் போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து இது போடுறோம். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் நம்ம இதோடு சேர்த்துக்கிறோம். சேர்த்து இது நல்லா வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பரோட்டா ஹோம்மேட் பரோட்டா தான், வீட்டில் நம்ம வந்து பண்ண பரோட்டா தான். நீங்கள் டேஸ்ட் ஆஃப் காயில் பரோட்டா தான் அடிச்சுலேயும் சர்ச் பண்ணால் வரும். அப்புறமா இதோட நான் வந்து 4 முட்டை, பெரிய முட்டையாக இருந்தால் 4, சின்னதாக இருந்தால் 5, அதில் நல்ல மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நான் கலக்கி வச்சதை இது இந்த பரோட்டாவோட மேலே நான் போட்டுடுறேன். இதை நம்ம ஆட் பண்ணும்போது அந்த முட்டையில் உள்ள அந்த எல்லா அம்சமும் அந்த பரோட்டாவில் பிடிக்கணும். அப்புறம் மல்லி இலை நிறைய போடணும். இதில் மெயினாக மல்லி இலை, நச்சீரகம் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது இதில். அதையும் போட்டதுக்கப்புறமா நம்ம 1/2 பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் நம்ம இதோட போடுறோம். இதில் வந்து நீங்கள் வந்து வத்தல் தூள் 1 டீஸ்பூன் ஆப்ஷனல், நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அந்த அந்த பச்சை மிளகாவும் அந்த அந்த மஞ்சள் தூள், அந்த பச்சை மிளகா, அந்த பெப்பர் பவுடர், அந்த ஒரு இதுவே உங்களுக்கு போதும். அந்த காரமே உங்களுக்கு போதும்னா உங்களுக்கு சில்லி பவுடர் போட தேவையில்லை. இன்னும் பாருங்கள், நல்ல டேஸ்டான கொத்து பரோட்டா உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.